இன்னைக்கு ஸ்டார் விஷன்ல இருந்து கோளரங்கங்கள்ல பயன்படுத்தக்கூடிய திரைப்படங்களை பத்தின சின்ன அறிமுகத்தை இங்க பாத்திரலாம். நாங்க 50க்கும் அதிகமான திரைப்படங்களை எங்க கோளரங்கத்துல காட்சிப்படுத்தோம். அதுல வந்து பெற்றோர்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு பிரிவுகளையும் 10க்கும் அதிகமான திரைப்படங்களை நாங்க வச்சிருக்கோம். இதுல முக்கியமா நம்ம இந்த மொத்த யூனிட்டுமே வந்து குழந்தைங்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, குறிப்பா அவங்க வகுப்பறையில கத்துக்க கஷ்டப்படக்கூடிய விஷயங்களை வந்து இந்த கோளரங்கத்துல எளிமையா கத்துக் கொடுக்கறதுக்காக தான் இதை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதுல சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே நம்ம இந்த கோளரங்கத்துக்கான திரைப்படங்களை வச்சு, சின்ன குழந்தைங்கன்னா பிரைமரி லெவல்ல இருந்து எடுத்து பிரைமரிக்கு வந்து நாம ஒரு திரைப்படத்தை பயன்படுத்துறோம். அது யுனெஸ்கோ ஃபண்ட் பண்ணி 2009 உலக வானியல் ஆண்டை கொண்டாடுற விஷயம் இதற்காக ஏற்படுத்தின ஒரு திரைப்படம் நம்மகிட்ட இருக்கு. அந்த திரைப்படத்துல ஒரு பெரிய வாத்து இருக்கும், ஒரு குட்டி வாத்து இருக்கும். குட்டி வாத்து பெரிய வாத்து கிட்ட எப்ப பாரு டவுட் கேட்டே இருக்கும். இந்த சின்ன குழந்தைகளுக்கு வர மாதிரியான சின்ன சின்ன டவுட்ஸ், பகல்ல வந்து நட்சத்திரங்கள்லாம் எங்க போயிடுது, நைட் ஆனா இந்த ஸ்டார் சன் எங்க போயிடுது அப்படிங்கிற மாதிரியான டவுட், ஏன் நிலா வந்து வளருது தெரியுது, இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு வர சின்ன சின்ன டவுட்ஸ், அதுக்கு குழந்தைகளுக்கு புரியக்கூடிய எளிமையான மொழி நடையில குழந்தைங்களுக்கு புரியற மாதிரியான விஜுவல்ஸோட இந்த கோளரங்கத்துல காட்சிப்படுத்தக்கூடிய அந்த திரைப்படம். இதுல இந்த டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார்ஸ் அந்த மாதிரியான லைன்ஸ் எல்லாம் அந்த குழந்தைங்க வர்றதால ரொம்ப விரும்பி இந்த கோளரங்க சூழலை அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சின்ன சின்ன வானியல் நிகழ்வுகளை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். இதே மாதிரி 3வது வகுப்புல இருந்து இங்க தமிழ்நாட்டுல மற்ற இடங்கள்ல நாம போடுறப்ப குழந்தைங்க வந்து வானியல் சார்ந்த நிகழ்வுகளை 3வது வகுப்புல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பாடத்துல பூமியை பத்தியும் சூரியனை பத்தியும் சூரிய குடும்பத்தை பத்தியும் அவங்க படிக்க துவங்குற ஆண்டு வந்து 3வது வகுப்புல இருந்து அவங்க துவங்குறாங்க. ஸோ அதனால 3வது வகுப்புல இருந்து நாம அவங்களுக்கு சூரிய குடும்பத்தை பத்தின ஒரு திரைப்படத்தை போடுறோம். அதுல சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய 8 கோள்கள் மற்றும் சூரியன் அது இருக்கக்கூடிய அந்த பால் மீது இது பத்தின விவரங்கள் இருக்கும். ஒவ்வொரு கோள் அதோட அளவு, அதோட தன்மை, அதோட தனிமம், அந்த ஒவ்வொரு கோளும் சூரியன் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, என்ன வண்ணத்துல இருக்கு, என்ன அளவுல இருக்கு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன, பூமியை தவிர மற்ற கோள்கள்ல ஏன் உயிரினங்கள் வாழல, அந்த மாதிரி சூழல் ஏன் உருவாகல, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த திரைப்படத்துல முடிவுகிறாங்க. இதே போல இதை விட அதிகமா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது 8வது வகுப்புல இருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க ஒரு 5 ஆண்டுகளா தொடர்ந்து சூரிய குடும்பத்தை பத்தி படிச்சு சூரிய குடும்பத்தை பத்தின ஒரு பெரும் அறிமுகம் அந்த குழந்தைங்க கையில் இருக்கும். அவங்களுக்கு சூரிய குடும்பத்தை தாண்டி வானியல் சார்ந்த, விண்வெளி சார்ந்த ஒரு பெரும் கனவுகளை உருவாக்குறது, ஒரு பெரும் கனவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு திரைப்படம் நம்ம குழந்தைங்களுக்கு 8வது வகுப்புக்கு அப்புறம் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ளே பண்ணோம். அதுல பாத்தீங்கன்னா லைக்காங்கிற நாய் தான் முதல் முதல் விண்வெளிக்கு வந்து அதுல அந்த திரைப்படம் ஆரம்பிச்சு நீல் ஆம்ஸ்டர் நிலவுல காலடி எடுத்து அந்த திரைப்படம் போகும். அது வரைக்கும் மனித இனம் விண்வெளியில சந்தித்த மிகப்பெரிய இடர்பாடு, அந்த இடர்பாடுகளை மனித இனம் எப்படி கடந்து வந்து இந்த சாதனைகளை புரிஞ்சாங்க, நிலவுல எப்படி முதல் காலடி பதிச்சாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியை வந்து அந்த குழந்தைகள் இந்த படத்தை பாக்குற குழந்தைகள் தாங்களும் வந்து ஒரு விண்வெளி வீரர் ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவுக்கு வர்றதுக்கு இந்த படம் பெரிய உதவியா இருக்கும். விண்வெளி சார்ந்த நிறைய சிக்கல்களை மனித இனம் எப்படி சமாளிச்சது, அதுக்கான தீர்வுகளை எங்க இருந்து எடுத்தாங்க அப்படிங்கறது அது தெரிகிறப்ப ஒரு அறிவியல் சார்ந்து ஒரு பெரிய புரிதலும் அறிவியல் மீதான ஒரு பெரிய ஈர்ப்பும் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். இதே போல பொதுமக்களுக்கு அப்படிங்கிற சப்ஜெக்ட்லயும் நமக்கு நிறைய திரைப்படங்கள் இருக்கு. இதை தவிர்த்து அறிவியல் அறிஞர்கள் இருக்காங்க, அவங்க இந்த கோளரங்கத்தை எப்படி பயன்படுத்தணும், அவங்களுக்கு இதுல இருந்து என்ன கஷ்டம், நம்ம கிட்ட கருத்துலையின்னக்கூடிய பிளாக் ஹோல் பத்தின மூவிஸ் இருக்கு. இதை தவிர்த்து இயற்கை சீற்றங்கள் பத்தின திரைப்படங்கள் தனித்தனியா இருக்கு. புயலை பத்தி, இயற்கை சீற்றங்களை பத்தி, சுனாமியை பத்தி, இந்த கோளரங்கத்துக்குள்ள அதை பாக்குறப்ப அந்த 360 டிகிரி வியூல இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றத்தை பாக்குறப்ப அது ஏற்படக்கூடிய விதத்தை பாக்குறப்ப அதை பத்தின புரிதலை வந்து குழந்தைகளுக்கும் அறிவியல் அறிஞர்களுக்கும் மத்தியில நம்மளால் ரொம்ப இயல்பா அதை கடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள், அதாவது 50க்கும் அதிகமான திரைப்படங்கள் மற்றும் இந்திய மொழிகளான தமிழ் தெலுங்கு இந்தி ஆகிய மொழிகள்லையும் நம்ம கிட்ட இந்த திரைப்படங்கள் இருக்கு. 5 நிமிடங்கள்ல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஓடக்கூடிய வெவ்வேறு டியூரேஷன்ல இருக்கக்கூடிய திரைப்படங்களையும் நாம வச்சிருக்கோம். நன்றி.